லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் பார் கவுன்சில் தலைவராக கபில் சிபல் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இது வந்து இந்திய கூட்டணியுடைய முதல் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷே சொல்கிறாரு, ஒரு மாற்றத்திற்கான ஒரு முதல் படின்னு சொல்கிறாரு. மோடி வார்த்தையில் சொல்வது போல் சொல்லணும்னா இது ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது படிப்படியாக ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளையும் தன்வசப்படுத்தி ஒன்று இதை இப்படி கொண்டு வரணும், இல்லை இதை அப்படியே அங்கே மாற்றிடணும் இப்படின்னு இது புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் என்னப்பா சொல்கிற புரியலையே அப்படின்னு சொல்கிற கேட்குறதா இருந்தால், ஒன்று அந்த கட்சி பலகீனப்படணும், இல்லை அந்த கட்சியில் பலமாக இருக்கிறவங்கள நம்ம பக்கம் இழுத்துக்கணும். அவங்க மேலே என்ன அலிகேஷன்லாம் இருந்தால் பரவாயில்ல, அது என்னப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட வந்துட்டு சரியாயிடும் எல்லாம். இந்த மாதிரி ஒரு அபாயகரமான கான்செப்டை வச்சு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தன்மையை தொடர்ந்து தகர்த்து வந்தது பாஜக. ஒரு சின்ன கவுன்சிலர் பதவியாக இருந்தாலும் ஒரு வார்டு மெம்பர்லேருந்து ஆரம்பித்து அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் தன்னுடைய விளையாட்டை காட்டினார்கள். அதிகார மட்டங்களிலே வந்து அதிகாரிகளை நியமிக்கும் பொழுது மோடிஸ் ப்ளூ ஐட் பாய் அப்படின்லாம் வந்து அஜய் மிஸ்ராவை வந்து அருண் மிஸ்ரா என்று நினைக்கிறேன், அந்த முன்னாள் ஈடியுடைய தலைவராக இருந்தார் இல்லையா அவரை. அப்போ அவரெல்லாம் வந்து எந்த அளவுக்குன்னா இவரை தவிர வேறு ஆளே உங்களுக்கு கிடைக்கலையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையங்களை வந்து சமீபத்தில் கையில் எடுத்து தனக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் போட்டு நிரப்பிக்கிட்டது. இப்படிலாம் பார்க்கும்போது எஸ்பிஏ உச்சநீதிமன்றத்தினுடைய பார் அசோசியேஷன் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. அங்கே உச்சநீதிமன்றத்தில் உள்ள இன்றைக்கி பல விஷயங்கள், உதாரணத்துக்கு உலகை இந்தியாவையே வந்து ஒரு மிகப்பெரிய புயலாக கிளப்பி இருக்கக்கூடிய எலக்டோரல் பாண்ட்ஸ் சம்மந்தமான இன்னும் நிறைய இருக்குது. 370 ஆர்டிக்கலில் பெருசாக எதிர்பார்த்தோம். அதே மாதிரி டிமானிடைசேஷன் விஷயத்தில் பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். பல விஷயங்களில் நமக்கு தூண்டு போகக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் கிடைத்த ஒன்று மிகப்பெரிய வெற்றியாக இதெல்லாம் கிடச்சிருந்ததுன்னா இந்நேரம் மோடி வந்து உண்மையில் எந்த அளவுக்கு அம்பலப்படணுமோ அவள் அம்பலப்பட்டிருப்பார். நியாயமாக இப்போ மொத்தமாகலாம் அம்பலப்படலை, சின்ன சின்னதாக மட்டுமே இப்போ இருக்கிற வரைக்கும் அம்பலப்பட்டது எதனால் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகளை வைத்து தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உச்சநீதிமன்றம் என்பது கவனத்தை பெறுகிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு சாமானியர்களுக்கு கூட பெயர் தெரியக்கூடிய அளவுக்கு வந்து வந்திருக்கு. அந்த வரிசையில் அந்த வகையில் உச்சநீதிமன்றத்தினுடைய பார் அசோசியேஷனுக்கு ஏன்னா தொடர்ச்சியாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஜாமீன் ஆகட்டும், அதற்கப்புறம் நேற்று வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒருவரை வந்து நீங்கள் உடனே போய் கைது பண்ண முடியாது, அமலாக்கத்துறைக்கு கட்டுப்பாடு, அதுக்கடுத்து இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதுதான் சொல்கிறேன், படிப்படியாக இதெல்லாம் பத்தாதுங்கிறேன் நான். அதாவது நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயிலை பார்க்குறீங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதே கொடூரமானதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணி காட்டுற அந்த ஒரு முன்னுதாரணம் இருக்கு இல்லைங்களா, அது சுற்றி வந்து அவங்களே அடிக்க வரலாற்றில் இனிமேல் அது வேற கதை. இனி வறக்கூடிய காலங்களில் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு அவங்களுக்கே வரும்ன்றதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை செய்யக்கூடாது. எப்போவுமே நீங்கள் ஜனநாயகம் என்பது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு மாவு மாதிரி வச்சிங்களேன், உருட்டப்பட்ட மாவு மாதிரின்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளோ தூரம் இழுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இழுந்து அப்படி இழுத்துட்டு போய் அது அங்கேயே நின்றோம். உருட்டுறோம் இல்லையா ரொட்டிக்கு, அந்த மாதிரி எவ்வளோ தூரம் இழுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அது நின்றோம். நீங்கள் ஒரு வாட்டி இழுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் அதை திருப்பி இழுக்கணும்னா நல்லா இருக்காது அது. அப்போ அந்த மாதிரி தான் அதனுடைய பவுண்ட்ரிஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஜனநாயகன்றது ஒரு கட்டுக்கோப்பு உள்ளே இருக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அந்த மாதிரி நடந்துடும். ஸோ ஜனநாயகத்தில் முதல்வருடைய இன்ட்ரிம் ரிலீஃப், ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்காக தரப்பட்ட இன்ட்ரிம் ரிலீஃபுங்கிறாங்க, காரணம் வேண்டுமானால் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னணியில் இருப்பது அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும்னா கவிதா கொடுக்கலாம், ஹேமந்த் சோரனை கொடுக்கலாம், செந்தில் பாலாஜி கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாமே, அப்படி கிடையாது. அவரை கைது செய்ததே அடிப்படையில் தவறானது என்று நீதிமன்றம் நம்புகிறது உறுதியாக. அதனால் அதுதான் உண்மை, நிஜமான உண்மை அதுதான். அந்த கைது விஷயத்தில் எழுப்பப்பட்ட முக்கியமான 5 கேள்விகளுக்கு வந்து ஐடியாவில் பதில் சொல்ல முடியலை. ஒரு முதல்வரையே இப்படி கைது பண்ணி வைக்க முடியுது உங்களால் அப்படின்னும் போது இவை அனைத்தும் உச்சநீதிமன்றத்தை தொடர்புபடுத்தியே வருகிறது. சமீபத்தில் அந்த மாதிரி பில்கிஸ் பானு கைது விவகாரத்தில் விடுதலை செய்யப்பட்டவர்களையும் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் கடுமையாக சாடி உள்ள வச்சதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்படி பல்வேறு விதங்களில் நியாயத்திற்கு மிச்சம் உயிர் இருக்குது என்று அடிக்கடி நமக்கு நினைவூட்டக்கூடிய இடமாக உச்சநீதிமன்றம் இருந்து வருகிறது. அந்த உச்சநீதிமன்றத்தில் பார் அசோசியேஷன் தலைவராக வந்து கபில் சிபல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எங்களுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஆப்டாக இந்த இடத்துல புரிந்து வருது. அப்ராப்ரியேட்டான வேர்ட்ஸாக இங்கே இருக்குது. அந்த வகையில் இது வந்து மோடியோடைய வார்த்தையில் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னதுனால் இது வேறு சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பீச்சர் வந்து ஜூன் 4 நம்ம
பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடி தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி மாற்றி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இஸ்லாமியர்கள் குறித்து பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ வந்து தென் மாநிலங்களில் வாக்குப்பதிவு முழுமையாக முடிந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் அவர் பேசுகிறாரு, நீங்கள் தமிழ்நாடு போனீங்கன்னா சரி, கேரளா போனீங்கன்னா சரி, உத்தரப்பிரதேசம் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க, ஊபி மக்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்குறாரு. ஏன்னா தென் மாநிலங்கள் முழுவதும் வாக்குப்பதிவு முடிஞ்சதுனால இப்படி பேசுகிறாரு சொல்கிறாங்களா, அவருடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பில் சல்லித்தனமான ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் இருப்பான், அவன் எப்படி இருப்பானா, கொஞ்ச நாள் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருப்பான், உங்கள்கிட்ட என்னால் ஆதாயம் அடையணும் அடைஞ்சிருவான், திரும்ப அங்கே போவான், அங்கே போயிட்டு என்ன செய்வான், ஏன் அவன் மோசமானவன் மச்சான், அவன் இருக்க வேலைக்கே ஆக மாட்டான், அவன் வந்து சரியான சவகாசம் கிடையாது, அவன் நல்ல கேரக்டர் கிடையாது அப்படின்னு இவனை பற்றி சொல்லுவான். திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து சொல்லும் போது நியாயமாக இவங்க என்ன பண்ணணும், இப்போ திரும்ப என்கிட்டே வந்துட்டான் அந்த ஃப்ரெண்டு, இப்போ நான் என்ன பண்ணணும், அவனை அடித்து பற்றி விடணும், ஓடுறான் அப்படி, உனக்கு தான் வேலைன்னு அந்த மாதிரி சல்லித்தனமாக பிரதமர் நடந்து கொள்கிறார். இல்லை தமிழ்நாடு கேரளா அப்படி தானே பேசுகிறாங்க, அதனால் இப்போ நீங்கள் ஒரு பிரதமர் பார்த்தா வைப்பாரா, போய் பேசுறது தானே சொல்கிறாரு, பேசுறத தட்டி தானே கேட்கணும், நீங்கள் பேசுறத தவறு தானே சுட்டி காட்டணும். அதனால் என்ன கேட்டார், பேசினார் கேட்டிங்களா ஃபுல்லாக? நான் கேட்டேன், ரத்தம் கொதிக்கும், ஒரு ஜனநாயகவாதிக்கு ரத்தம் கொதிக்கும், உத்தரப்பிரதேசத்தை திட்டுறவங்களுக்கு உங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் சென்ஸாக இல்லை, இது நான் சென்ஸுங்க, இது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் அனுமதிப்பீங்க, திட்டுறாங்க, நீங்கள் கேட்குறீங்க திட்டுறாங்க தானே, திட்டுறாங்க தானே வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு. முரசல் இவரை சொன்னார், மாறன் சொன்னார், கக்கூஸ் குழுவை வராங்க இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னார், சாம்பியூட்டோடைய இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், இதெல்லாம் கூட வச்சுக்கிங்க. இவைகள் எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டுமா, இவைகள் எல்லாம் திருத்தப்பட வேண்டுமா, அல்லது அவை தேர்தல் பிரச்சாரத்துக்கான யுக்தியாக ஒரு பிரதமராலேயே மாற்றப்பட வேண்டுமா, ஒரு பேச்சுக்கு இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அப்படி யார் திட்டினா, உத்தரப்பிரதேசத்தை யார் திட்டினா? இல்லை உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தை தானே நீங்கள் எடுத்து பேசுறீங்க, தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள்ல என்ன என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள், உங்களே நீங்களே உங்கள் கேள்வியிலேருந்து நீங்களே கேளுங்க, நம்ம அதுக்கே பதில் சொல்லுவோம். முதல்ல பிரதமர் அபத்தத்தை பேசி கொண்டிருக்கிறார் என்றால் உங்கள் கேள்வி அதை விட அபத்தமானது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு தேசத்திற்குள் ஒரு தாய் பிள்ளைகளாக, ஒரு தேசத்தின் பிள்ளைகளாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பிரதமர் சென்று முடிகிறார் என்றால் அது நியாயமாக தானே இருக்குதுன்னு கேட்குற கேள்வி அதை விட ஆபத்தானது. எனக்கு பயமாக இருக்குது, நியாயமாக இருக்குன்னு சொல்லலை, ஆனால் உத்தரப்பிரதேசத்தை உதாரணமாக வைத்து தமிழ்நாடு உதாரணம் காட்டுறாங்க. என்னென்ன உதாரணம் காட்டுறாங்க, வளர்ச்சி, ரெவன்யூவை பற்றி கேட்குற கேள்வியும், மோடி என்ன சொல்கிறாரு, காலி தேனே வாழும் அப்படிங்கிறாரு, உத்தரப்பிரதேசத்தை திட்டுபவர்களுக்கு உங்கள் ஓட்டை தருவீங்களா, உத்தரப்பிரதேசத்தை தமிழ்நாட்டுக்காரங்க திட்டும் போது காதில் பஞ்சு வச்சுருந்தாங்களான்னு நீங்கள் இந்தியா கட்பந்தனை பார்த்து, இந்திய கட்பந்தனை பார்த்து கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. எப்படிங்க இப்படி சல்லியாக பேச முடியுது, இது சல்லித்தனமானது, சில்லி, ஒரு நான்சென்ஸ் மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ மக்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தீர்ப்பு தந்தாலே ஒழிய, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்காது 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 எடுக்கவே எடுக்காது, இது எல்லாமே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு அகேன்ஸ்டானது தான், இது எல்லாமே எம்சிசிக்கு அகேன்ஸ்டான பேச்சு தான் எல்லாமே. இதில் இருக்கிறதுல ஹைலைட்டான கூத்து என்னன்னா, நேற்று ஜெய்சங்கர் போயிட்டு எலெக்ஷன் கமிஷனை பார்த்துட்டு வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்றதுக்காக நம்ம விட்டுற முடியாது, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறாரு. எனக்கா சிரிப்பு, அடப்பாவியலை, சரி அந்த விவேக் படத்தில் வர காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த மாதிரி பாஸ் நம்ம அதையும் பண்ணுறோமா இதையும் பண்ணுறோமாங்கிற மாதிரி, இதை இவனுங்களே குழந்தையும் கில்லி, இவனுங்களே தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு, இது வரைக்கும் மோடி மேலே நடவடிக்கை இல்லை, நேற்று அப்படி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அமித்ஷா என்ன பேசுகிறாரு, கௌரக்ஷா இது பீகாரில் பேசும்போது சொல்கிறாரு, பசுவதை செய்பவர்களை தலைகளை தொங்க விட்டு அடிக்கணுங்கிற, ஏன்னா பிரச்சாரம் பண்ணுறீங்களா இல்லை கசாப்புடையதை நடத்துறீங்களா, தலைகளை தொங்க விட்டு அடிக்கணுங்கிறாரு. மீண்டும் பிரதமர் பேசுகிறார், 15% 20% கொடுக்கலான்னு இருந்தாங்க, நான் தான் பாஜக தான் எந்திரிச்சு அதை பேசி நின்று தடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. இப்படி போட்டு அடித்து தல் தூக்கு உண்மை, ஏன்னா எப்படி இசிசி வந்து நடவடிக்கை எடுக்காது, எலெக்ஷன் கமிஷன் இசிஐ வந்து நடவடிக்கை எடுக்காது அப்படின்னு அவங்க முன்கிட்டே பேசி வச்சது, அதுக்கு தானே உங்களை போட்டிருக்கேன், எதுவுமே வாய்த்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி. எனவே ஒரு கால் உண்மையிலேயே உத்தரப்பிரதேசத்தை தமிழ்நாட்டு மக்கள் திட்டினால் அதை தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பிரதமர் எப்படி பயன்படுத்த முடியும், ஒரு கால் திட்டினாலே கூட. அதை மீறி இன்னொன்று இருக்குது, இந்த ஸ்டேட்டில் உள்ளவன் அந்த ஸ்டேட்டில் உள்ளவன், இப்போ கர்நாடகாக்காரனுக்கும் தமிழ்நாடுக்காரன் கூட ஒரு சில விஷயங்களில் விவகாரங்கள் தண்ணி விஷயத்தில் ஆகாது. ஒரு பிரதமருடைய, ஒரு பிரதமர் யார், ஒரு ஜனநாயக நாட்டின் தந்தை அல்லவா, தாய் அல்லவா, அவர் என்ன செய்யணும், தட்டி கொடுத்து தாளாட்டி சீராட்டி ரெண்டு பேரும் கொஞ்சம் சுமூகத்தை ஏற்படுத்த வேண்டிய உங்கள் வேலையா, இல்லை சிண்டு முடிஞ்சு கிளறி விட்டு கிள்ளி விட்டு ஓட்டு கிடச்சா போதுங்கிறதுக்காக இப்படி மட்டமாக இறங்க வேண்டியது உங்களுடைய வேலையா, வித்தியாசம் இருக்குல்ல. எனவே இப்போ அழகாக அவரே சொல்லிட்டார், நான் என்றைக்கு இந்து முஸ்லீம் பண்ணுறனோ அன்றைக்கே நான் வந்து பிரதமராகவும் பொதுவாக்கு. அவருடைய பேச்சு வந்து, அதாவது அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் வந்து ஒரு நாள் பேசுகிறத இன்னொரு நாள் மாற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல. உதாரணத்துக்கு
இஸ்லாமியர்களுக்கு நான் ஹஜ்ஜி பயணத்துக்கு நான் உதவி செய்கிறேன், நான் பக்கத்து வீட்டில் பக்ரீத், என்னுடைய பக்கத்து வீட்டில் ஈது கொண்டாடுவாங்க, அவங்களோட நான் ஒன்றாடி கொண்டாடுவேன். 2002 பிறகு தான் என்னுடைய பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு? ஒரே ஸ்டாண்டில் இருக்க மாட்டாரான்னு நினைக்கிறீங்க? ஒரே ஸ்டாண்டில் இருக்கிறத அந்த ஆர்எஸ்எஸ்ஏ உங்களுக்கு போதும். ஒரே ஸ்டாண்டில் இருந்தால் தேர்தல் வெற்றி கிடைக்காதுங்கிறதுக்காக தான் பிஜேபின்னு ஒரு நரியை ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. ஒன்றிக்கு ஒன்று சொல்லுவாங்க, உறவாடி கெடுப்பதற்கு, எதிர்த்து கெடுப்பதற்கு ஆர்எஸ்எஸ், உறவாடி கெடுப்பதற்கு பிஜேபி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஒரு ஸ்டாண்டுன்னு இவருக்கு இல்லை. நீங்கள் பாருங்கள், உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா எப்படி பார்க்கப்பட்டது ஒரு காலத்தில், பால் தாக்கரேவுடைய சிவசேனா எப்படி பார்க்கப்பட்டது ஒரு காலத்தில். முஸ்லீம்களுடைய ஓட்டே எங்களுக்கு வேணாம்னு சொன்னதுனால தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டவர் பால் தாக்கரே. ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் கும்பல் கும்பலாக போய் உத்தவ் தாக்கரே ஓட்டு போடுறாங்க. சிஏஏ பிரச்சனை நடந்தபோது கூப்பிட்டு வச்சு எல்லா ஜமாத்தையும் பேசினார். யாருமே செய்யலை எனக்கு தெரிஞ்சு, தான் இந்தியாவிலேயே கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் பேசி, மகாராஷ்டிரம் நடக்காது இப்போ வேலையை பாருங்கன்ட்டார். இப்படி நீங்கள் செய்யுங்களே பேசாமல் முஸ்லீம்களுக்கு இன்றைக்காவது ஒரு நாள் செய்கிறதெல்லாம் இடாகூடம். பாபர் மசூதி எடுத்து ராமர் கோயிலை கட்டிடுவீங்க, முஸ்லீம்கள் அதிகமாக இருந்து இந்தியாவிலேயே முஸ்லீம் முதல்வர் வரக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் வந்து 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணிடுவீங்க. வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய பசி பட்டினி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு கல்விங்கிறத கொடுக்காம எவனுமே கதவு தட்டி கேட்காத ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வருவீங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வருவீங்க, அதுக்கப்புறம் டுப்பியை போட்டு நானும் உங்களில் ஒருத்தன் பாயில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிக்கணும்னா அதுதான் அவங்க சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உடையவர் தான் அவர், பாஜகவில் ஏன் இருக்கிறார் என்றால் தேவைப்படும் போது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொஞ்சம் லேசாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் இருந்துக்கிட்டு. ஏன் ஆர்எஸ்எஸ்ஸே பண்ணுது அந்த வேலையை? இடஒதுக்கீட்டுக்கு திட்டவட்டமாக எதிரானவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள். திடீர்னு நாங்கள் எந்த காலத்துலையுமே அரசு இடஒதுக்கீடு எதிர்க்கவே இல்லை அப்படின்னு மாற்றி பேசுறதுக்கு காரணம் வந்து தேர்தல் வெற்றிக்காக எதையும் செய்வார்கள், எந்த கேவலத்தையும் செய்வார்கள், எந்த கேவலமான நிலைக்கும் இறங்கக்கூடியவர்கள் தான் பாஜகவினர். அது நான் வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுங்க. இந்தியாவில் பெரும்பான்மையினர் முஸ்லீம்கள் தான், இந்துக்கள் இல்லை என்கின்ற ஒரு நிலை வருதுன்னு வைங்க, உடனடியாக ஆர்எஸ்எஸ்ஐ முஸ்லீம்களுக்காக போராடும் அமைப்பாக மாற்றி, நான் முஸ்லீம்களுக்கான பிரதமர், முஸ்லீம்களே உங்களுடைய கருமணியை அறுத்து இந்துக்களுக்கு கொடுத்து விடுவார்கள், நீங்கள் ரெண்டு குர்பானி ஆட்டை வச்சுருந்தா ஒரு ஆட்டை பிடுங்கி இந்துக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பேசிப்பதற்கு இப்படி ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டார் பிரதமர். அவர்களுக்கு தேவை வாக்கு. அது எங்கேருந்து எப்படி வந்தால் என்ன என்பதற்காக ஒரு மட்டகரமான கேவலமான சித்தாந்த பின்புலம் கொண்ட ஒரு அமைப்பும் கட்சியும் இருக்குமே ஆனால் அது பாஜக. தான் பேசுவதையே மறுநாள் எழுந்திருத்து பார்க்காத ஒரு கட்சி என்று இருக்குமே ஆனால் அது பாஜக. அவங்களுக்கு தேவை தேர்தல் வெற்றி. அதனால்தான் இங்கே வர்றாரு, தமிழ்நாட்டில் திருக்குறளின் பெருமையை பேசுகிறேன், தமிழ்நாட்டுக்காரங்க எப்படிப்பட்டவங்க என்று பேசுகிறார். யூபியில் போய் யூபிக்காரங்களே உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் உங்களெலாம் திட்டுறாங்க, அதை வந்து இங்கே மாதிரி கேட்டு நிற்கிறாங்க இந்தியா அலையன்ஸில் இருக்கிறவங்கலாம், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க என்று பேசக்கூடிய மட்டகரமானவரிடத்திலே நீங்கள் எதை எதிர்பார்க்க முடியும்? இறுதியாக, பாஜகவில் இருந்து ஐக்கிய ஜனதா தளம், அதாவது நிதிஷ்குமார் வந்து வெளியேற இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடியோட கலந்துக்கிறதில்ல. ஏற்கனவே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மோடியுடைய புகைப்படம் இல்லாமலே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இங்கே வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கிறது இல்லை, எதுலேயுமே போகிறதில்ல, விரைவில் வெளியே வரப்போகிறார்னு சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதோ ஒரு வெங்காயம் மூட்டை மாதிரியோ வேர்க்கடலை மூட்டை மாதிரியோ உடஞ்சிடும் அப்படின்னாரு இந்தியா அலையன்ஸை மோடி. வேர்க்கடலை ஏதோ மூட்டை மாதிரி சொன்னார், அதுவே ஞாபகம் நம்ம கண்டுக்கிறது இல்லைன்னு வைங்களே மோடி பேச்செல்லாம். ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த முறை அதிமுக என்ன பண்ணாங்க, மோடி படமே இல்லை தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா மோடி படம் போட்டால் கிடைக்காதுன்னு தெரியும் ஓட்டு, அது சவுத்து கதை வேறு, அதை விட்டுருவோம், எனவே அவங்க போட மாட்டாங்க. ஆனால் இது வடமாநிலங்கள் பீகார் வர 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 பீகாரில் வந்து ஆப்ரேஷன் லோட்டஸை தான் கட்சியில் செய்ய போகிறாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கு முன்னால் அவர் போனது எதுக்காக அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்துக்கிட்டே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லி அங்கே மாறினார். பல்டிகுமார்னு அதுக்காக ஒரு பேர் வச்சாங்க, நிதிஷ்குமார் பேர் பல்டிகுமார் வச்சுக்கலாம், பல்டி அடிச்சுட்டே இருப்பார் இங்கே அங்கேயும் அங்கேயும் இங்கே இருந்து அங்கேருந்து தான் வராரு. இங்கே ஆப்ரேஷன் லோட்டஸ் பண்ணி தான் கட்சியை பிடுங்க போகிறாங்கன்னு பயந்து அங்கே போனார். இப்போவே அதை மிரட்டி தான் வச்சுருக்காங்க அவரை. ரெண்டாவது ஒரு வயசாகிடுச்சான், நேற்று கூட பேப்பரில் படிச்சிருந்தேன், சூப்பராக ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. எங்கேயோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, போய் இந்த முறை 4000 சீட்டையும் பிஜேபியாக அள்ளும் அப்படின்ட்டுருக்காரு, மென்டலியும் கொஞ்சம் இல்லாயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏதோ கொஞ்சம் உழப்புறாராம் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம், வாயை விட்டு ஏதோ குளர் தான் வாயெல்லாம் அவருக்கு. ஒரு பக்கம் மோடி தான் ரோட் ஷோவில் ஃப்ரெண்டில் நிற்கிறார், தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு நான் வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய மாமா நிதிஷ் தான் காரணமாக இருப்பார். ஆமாம் ஆமாம், எங்களால் தான் வர்றாங்க, நாங்கள் தான் விட்டு வச்சுருக்கிறோம் உள்ளே அப்படின்னு சொல்லி. இவர் இந்த பக்கம் வந்து தாமரையை காட்டிகிட்டு இருக்காரு, தனக்கு தான் கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது, அந்த சின்னத்தை காட்டாமல் இப்படி இந்த பக்கமாக வந்து தாமரையை காட்டிகிட்டு நிற்கிறார். அவருக்கு மூளையை குழையும் போச்சு பாவம், இனிமேல் வந்து ரொம்ப கஷ்டம், அந்த கட்சி இருக்குமான்றதே சந்தேகம்தான். எனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல பேர், சிராக் பாஸ்வான் என்ன சொல்கிறாரு,
மினிமம் லெவல் ப்ரோக்ராமில் தான் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், இவங்க இவங்க பேசுகிற வெறுப்பு பிரச்சனைலாம் நாம் வந்து உறுதுணையாக நிற்க முடியாது அப்படிங்கிறார். எனவே அந்த கூட்டணி என்பது வெங்காய மூட்டை தேங்காய் பூண்டு மூட்டை அது மாதிரி வந்து கீழே வந்து அது எங்கே மூட்டையே கிடையாது, அது சந்தர்ப்பவாதிகளின் கூடாரம். அது ஏக்நாத் ஷிண்டேலாம் எப்படி தெரிச்சுட்டு வர்றாருன்னு பாருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இவர்கள் மீது இருக்கக்கூடிய புகார் மனுக்கள் எல்லாம் மீண்டும் நியாயமான முறையில் விசாரிக்கப்படும்னு, அந்த விசாரணை நடக்கத்தான் போகிறது. 2024 ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் என்பது கண்டிப்பாக இந்திய கூட்டணிக்கான ஒரு நாளாகத்தான் இருக்க போகிறது. அதற்கு பின்னால் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வளர்ச்சியை எதிர்காலத்தில் காணத்தான் போகிறது. இந்த சந்தர்ப்பவாதிகள், ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர்கள் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட தான் போகிறார்கள். நன்றி, நிறைய நல்ல தகவல்களை நேர்களும் சொல்லியிருக்கீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.